விசேஷமாய் எல்லாம் அப்படியே தலைக்குவி கோலமும் போனா அவருக்கு அவமரியாதையாயிடும். அதனால ஒரு குருவை பார்க்கும் பொழுது மரியாதையா இருக்கணும், அந்த தலைகள்லாம் நன்னா இருக்கணும். அதனால இந்த பத்து சீப்ப குடுத்துட்டு போறேன்னு குடுத்துட்டு வந்துட்டான். இவன் பார்த்தான் அண்ணனை காட்டிலும் தம்பி இப்படி. மூணாவது ஆள் தான் ஞான மார்க்கத்தில் உள்ள அவன். என்ன பண்ணிட்டான் மூணாவது ஆள்? என்ன பண்ணான்? ஞான மார்க்கத்தில் இருக்கிற ஆயிரம் சீப்பு வைத்தான். இரண்டு ஆயிரம் சீப்பு வைத்திருக்காரே. அவன் அப்பாவுக்கு ஒரே ஷாக். அவன் அண்ணாண்டு அண்ணாக்களுக்கு ஷாக். என்னடா அது ஆயிரம் சீப்பு வைத்தேன்? அப்போ அவன் சொல்றான், நான் நீங்க தான் அதை பண்ணினு கேள்விப்பட்டேன், அதை எடுபடாது, நான் புதுசா ஒன்று சிந்திச்சேன். முதல்ல அப்பா வந்து வியாபாரத்தை கொடுக்க போறேன், நீங்க சீப்பு கொண்டு சொல்லும் போது அவளுக்கு ஒரு அலட்சிய போக்கு, போய் போய் சீப்பை வச்சு நம்மளை பரிச்சு பண்றாரா அப்படின்னு. ஆனா அவன் என்ன பண்ணினான்? மூணாவது அந்த பையன் அந்த தனவா இருக்கிற சீப்புல புத்த பிக்ஷுனுடைய வேதாந்தத்தை ரெண்டு வரி பொறிச்சு அதை வச்சான். அதுல அந்த புத்தபட்சத்துடைய கோட்பாடுகள் அல்ல, ஒரு வரி ரெண்டு வரி ஒவ்வொரு சீப்புல இருந்தோம்ன. அத எல்லாரும் வாங்கிக்கலாம், உபயோகப்படுத்தலாம், தூக்கி எறிய மாட்டா. அதுல அவருடைய அந்த புத்தபட்சத்துடைய வேதாந்தம் இருக்கிறதுனால அது அங்க விடப்போச்சு. ஆயிரம் வாங்கிட்டார். ஏன்னா அந்த சீப்பை வாங்கும் பொழுது அது தலைவாருவதற்கும் ஆச்சு. அதுல அந்த புத்தருடைய அவர் சொன்ன நல்ல சொற்கள் தான் அதுல வந்து பதிச்சிருந்தது, அதை எழுதியிருந்தான். அதனால முதல் முதல் சொல்லும் பொழுது நாம் அந்த முயற்சி என்பதை எடுக்காமையே முதல்ல ஒரு சுவாமி ஒரு மெசேஜ் கொடுக்குறாருன்னா அதை வந்து ஒபே பண்ணி அதை வந்து கரெக்டா பண்ணினா அது வந்து நமக்கு பலிதமாக தான் ஆகும். நம்ம முதல்ல எடுத்தோம்னா நம்மள முடியாது அப்படின்னு மனசுல இருந்து அது வந்து வந்துருட்டோம்னா என்னதான் பிரயத்தனப்பட்டாலும் அது முடியாதாக வேண்டும். முடியும்னு ஒரு பாசிட்டிவா ஒரு அந்த எண்ணங்களை வளர்த்து கொள்ளணும். அதுக்கு நம்மளால அடிப்படையா வேண்டியது நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை முதல்ல வளரும் போதுதான் அந்த எண்ணங்கள் மூலமாக அந்த முயற்சி என்பதும் வளரும். முயற்சி நன்னா வளரும் போது செயல்களும் உங்களுக்கு வந்து நல்லபடியா கைகூடும். அதனால எல்லாத்துக்கும் ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடியதான நம்பிக்கை. அங்க மரத்து மேல இருக்கிறவன் வந்து நம்பிக்கை அவனுக்கு வந்து ஏண்டா குறைஞ்சதுன்னா அவன் நிற்கிற அந்த கதை உடஞ்சு போச்சு. இன்னொரு கதையை பிடிச்சிட்டு இருக்கான். இந்த துறவி போற துறவி பார்த்து கேக்குற அவனை காப்பாத்துன்னா காப்பாத்துன்னு சொன்னா அவன் சொன்னா மேலையும் கேளையும் பார்த்துட்டு ஒரு கல் எடுத்து அவன் அடிச்சான். யார? மரத்து மேல இருக்கிறவனை. ஏன் மகான்கள்லாம் கல் எடுத்து அடிக்கலாமா? தப்பு இல்லையான்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சான். இப்ப கிடுகிடுன்னு மரத்தை விட்டு அறிங்கினான். இப்ப சுவாமி கேட்டார், எப்ப காப்பாத்து காப்பாத்து இப்ப எப்படி அறிங்கினு தெரியல. அப்ப சுவாமி ஒரு மெசேஜ் கொடுக்குறாருங்க. என்ன சொல்றாரு? முதல்ல நீ வந்து நாம் விழுந்துருவோம்னு இந்த மரத்துல இருந்து நம்ம விழுந்துருவோம்னு இந்த பயம் எப்பவுமே உங்ககிட்ட இருந்தது. நான் ஒரு கல்லு அடி பட்ட ஒரு அடி கொடுத்தோன்ன உன்னுடைய மனமானது என்ன வந்து நீ தாக்கணும் உன்னுடைய மனசோட பயங்கரத மறந்து கொடுத்து இப்போ என்ன பத்தி இந்த சிந்தனை உனக்கு வந்துடுத்து. ஆகையினால உன்னை அறியாமே நீ உன்னை காப்பாத்திக்கணும்ங்க எண்ணமும் அந்த இடத்துல வந்தது. ஆகையினால நீ இந்த பத்திரமா கேள் வந்து எறிகிறேன். இப்ப ஞானி பண்ணினது தவறாக நாம் தோன்றினாலும் அதுக்கு பின்னால ஒரு நல்லது ஒண்ணு நடக்கிறது அவனுக்கு அப்படின்னா அது அவன் வந்து அறிவு ரீதியாகத்தான் உணர முடியும். ஆனா இந்த தீபாவளி திருநாளே வந்து நமக்கு கலியுகத்துல மட்டும் இல்ல எல்லா யுகத்திலும் தீபாவளி திருநாள் என்பது ராமச்சந்திரமூர்த்தி வந்து பட்டாபிஷேகத்துக்கு முன்னால கானகத்தை வந்து ஆத்துக்கு அயோத்திக்கு திரும்பி வரும் பொழுது அவன் தான் கொண்டாடினது தீபாவளின்னு சொல்றான். அவன் தான் அந்த நேரத்துல வரும்பொழுது வான வேடிக்கை எல்லாம் வச்சு ஊர் பூரா ராமர் வரதை வந்து கொண்டாடினது கூட தீபாவளிங்கிற புராணத்துல ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கான். நரகாசுரன் என்று சொல்லக்கூடியதான ஆசுரன் பகவான் கிட்ட வர கேட்கிறார், தன் பெற்ற தாய் கிட்ட வர கேட்கிறார், இந்த உலகத்துல சாவுன்னு ஒண்ணு இருந்தா என்னுடைய அம்மாவால தான் நான் செத்து போகணும்னு. எங்கேயாவது அம்மா அங்கேயாவது கொள்ளுவாளோ? ஒரு சில அம்மா இருக்கலாம், ஓவரால் பார்த்தா அம்மா வந்து கொல்ல மாட்டேன். எங்க ஒண்ணு ரெண்டு அப்படி இப்படின்னு இருக்காது. அம்மாவால தான் மரணம் வரணும்னு வேண்டிட்டான்.
நான் தவறி போயிட்டேன்னு சொல்லி துக்கத்தை அனுஷ்டானம் பண்ணக்கூடாது. அரக்கம்பத்தான் கொடியில பறக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் சட்டம் போடுறான் சுவாமி கிட்ட, பகவான் கிருஷ்ணன் கிட்ட. எல்லாரும் சந்தோஷமா அஜானம் நிவர்த்தி ஆகுதற்கு ஞானம் என்று சொல்லக்கூடியதான தீபத்தினுடைய தீபத்தை வரிசையா வச்சு அந்த தீபம் ஞானமயோ ஜோதிஷி வேதம் சொல்லுறது. தீபம் என்பது ஞானமயமாக இருக்கக்கூடியதான ஒரு ஜோதிஷ ரூபம். தீபாக ஞானமயா ஜோதிஷி அந்த கரண சுத்தர்த்தம், அந்த கரணம் என்று சொல்லக்கூடியதான மன இருளை போக்கக்கூடிய சுத்திப்படுத்தக்கூடிய ஆற்றல் தீபத்துக்கு இருக்கு. அந்த கரண சுத்தர்த்தம் அத்தக சாந்தியம், அந்த மாதிரி ஒரு பவித்திரமான சாந்தியை தரக்கூடியது தீபம். அந்த தீபாவளி அன்னைக்கு அவன் சொல்ற நரகாசனன் சுவாமி கிட்ட சொல்லிட்டு இருக்கான், உயிர் போறதுக்கு முன்னால என்ன பொண்ணுடு, ஆனா அதுக்கு முன்னால வரத கேட்கலாம். சுவாமி கேட்கிறாரு, என்னதான் வர கேட்க வரணும், நான் போனதுக்கு அப்புறம் இந்த வரத்தை நீ நிறைவேற்றியா இல்லையான்னு தெரியாது, முதல்ல சத்தியம் பண்ணுங்கிறான். சத்தியம் சத்தியம் புனசத்தியம் வருது, விஷ்ணு சாமியுடைய பலசுந்தர கருத்துல வருது. அப்படி பகவான் கிட்டயே அவர் வந்து சத்தியம் வாங்கலாம், எனக்கு சத்தியம் பண்ணி கொடு என்னன்னா, நான் அந்த துக்கம் கொண்டாடக்கூடாது, நீ சொல்லு அது அதுக்கு ஒன்னா சொல்லு, நான் எல்லாத்தையும் காதல சிரவணம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நீ என்ன அழிச்சிடும். முதல்ல தீபம் ஏற்றி வைக்கணும். காலம்புல இருந்துருந்த உஷக்காலத்துல பிரம்ம முகூர்த்தர் எல்லாரும் எழுந்திருக்கணும். எழுந்திருந்த எல்லாரும் வந்து மங்கள ஸ்நானம் பண்ணணும். மங்கள ஸ்நானம் அப்படின்னா எண்ணெய் வந்து வெறும் எண்ணெய் இல்லை, எண்ணெய் சில ஐட்டம் எல்லாம் போடுவா இல்லையா, என்ன போடுவா, இதெல்லாம் போட்டு தைலேசு லக்ஷ்மி, லக்ஷ்மி மகாலட்சுமி வாசம் பண்றவனா இன்றைய தினம் நல்ல நெய்ல அது வந்து காய்ச்சி அதுக்கப்புறம் கிழக்கு பார்த்து உட்காந்து வச்சு வயசுல பெரியவாளா இருக்கிறவ எல்லாரையும் வரிசையா உட்காந்து வச்சு ஒரு முட்டை அப்படின்னு இது இல்லை, ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு முட்டைன்னு போயிடறான். ஒரு முட்டைய அந்த எண்ணெய ஒரு முட்டை தலையில வச்சுக்கணும். அந்த காலத்துல பின்னால வெந்நீர் அடுப்பு இருக்கும், எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரோம், ரெண்டு கட்டையை போட்டுட்டு வரணும். அப்புறம் அடுத்து ஸ்நானம் பண்றோம், ரெண்டு கட்டையை போடணும். போடலாம் அப்புறம் கட்டையில கொண்டு திட்டுவா, அதனால அங்க போய் வந்து ரெண்டு கட்டையை போட்டுட்டு அடுப்புல போட்டுட்டு வரணும். அப்புறம் கிணறு இருக்கும், கிணத்துல இருந்து ஜலத்தை எடுத்து அல்லாறு விட்டுட்டு வரணும். அது சூடு வரதுக்கு அப்புறம் இப்படி வரிசைய ஒருத்தர் 25-30 பேர் குறிச்சு ஆகணும். பெரிய வெந்நீர் நண்டா இருக்கும் அந்த காலத்துல கிராமத்துல பின்னால. இது என்ன ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் புது வஸ்திரங்கள் எல்லாம் நரகாசனம் சொல்லிட்டு இருக்க அந்த கதையை பகவான் கேட்டு இருக்க கிருஷ்ணன் உட்கார்ந்து சத்யபாமோட உட்காந்து கேட்கிறாரு. இவர் நம்ம ஒண்ணு அஞ்சு விளக்கு ஏற்றி வச்சாச்சு, காலம்பரம் எல்லாரும் எழுந்திருந்தோம் விளக்கு ஏற்றணும்னு ஏற்றி வச்சாச்சு, அதுக்கப்புறம் மங்கள ஸ்நானத்துக்கு எண்ணெய் காய்ச்சியாச்சு, அப்புறம் எண்ணெய் தேய்ச்சி குடிக்கணும், அதை எடுத்து அதுக்கப்புறம் வஸ்திரம் புது வஸ்திரங்கள்லாம் உடுத்திக்கணும், அது ஆயாச்சு, பக்ஷணங்கள்லாம் சாப்பிடணும். அன்னைக்கு வந்து எல்லாரும் வந்து சந்தோஷமா கூடியிருந்து அந்த உற்சவத்தை கொண்டாடணும், பட்டாசெல்லாம் வெடிக்கணும், எல்லாரும் வான வேடிக்கையில ஆற்று வாசல்ல வைக்கணும், பக்கத்து ஆற்று வாசல் வைக்கக்கூடாது. அவன் ஆற்று வாசல்ல அந்த மாதிரி சில பேர் ஆற்று வாசல்ல ஆற்று வாசல்ல ஒரே குப்பையா இருந்தது நிறைய, இது ஆற்று வாசல்ல நல்ல சுத்தமா இருந்தது. அவத்துல கேட்டேன் தீபாவளி இல்லையா உங்களுக்கு, இருந்தது அபாத்துல குப்பையா இருக்கு, ஆனா அபாத்துல தீபாவளி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அபாத்து வாசல் தீபம் நிறைய இருக்கு, உங்காத்து வாசல் ஒண்ணு யாரு பெருக்கிறது, அதனால யாராத்துல தீபாவளி இல்லையோ அபாத்து வாசல்ல பட்டாசு வெடிச்சுட்டா, பட்டாசு வெடிச்ச மாதிரி ஆச்சு, அபாத்துல பட்டாசு வெடிச்ச மாதிரி ஆச்சு. அதனால ரெண்டு விஷயம், ஒண்ணு பட்டாசு வெடிச்ச மாதிரி உனக்கு ஒரு ஆனந்தம், யாராத்திர தீபாவளி இல்லையோ அவ கதவு திறந்து பார்த்தா அவளுக்கு ஒரு சந்தோஷம், பாக்குறவனா நம்பாத வாசல் இவ்வளவு பட்டாசு வெடிச்சிருக்கோம்னு சொல்லுவானே, எவ்வளவு பேருக்கு ஆனந்தமா இருக்கும். இந்த மாதிரி பட்டாசு வெடிக்கணும், பூசு கட்டிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்,
சரி பண்ணி கொடுத்துருக்கான் பாருங்க நரகாசுரன். வருஷ காலத்துல குளிக்கிறது, சின்ன தண்ணீர் குளிச்சா உடம்புக்கு ஒத்துக்காது, வெந்நீர் ஸ்நானம், ஸ்நானத்துக்கு அப்புறம் உடனே பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ஏறி மாறிங்க எல்லா பட்சணங்கள். தீபாவளி சுவீட்டா பொங்கல் வர கேசரி டீல காலம்பத்தி 4 மணிக்கு ஆயிடுறது ஸ்ரீராத்திர. நான் பார்த்தேன் வந்த திருவாரில் ஒரு 10% எல்லாம் டிஃபன் முடிச்சுட்டு வந்திருக்கா வெடிகாலம்பரம் வழியில் எடுத்துட்டு வந்து வழியில சாப்பிட்டுட்டு வந்தவாறு இருக்கா தெரியும். ஆகையினால அந்த மாதிரி தீபாவளி உற்சவத்துல 5 விதமான விதம் அவன் வரங்கேட்டான். உஷக்காலத்தில் எழுந்திருக்கணும், தீபம் தேஞ்சு வைக்கணும், எண்ணெய் ஸ்நானம் பண்ணணும், உஷ்ண ஜலத்துல ஸ்நானம் பண்ணணும், எண்ணெய் தேய்ச்சிக்கணும், உஷ்ண ஜலத்துல ஸ்நானம், புது வஸ்திரம் கட்டிக்கணும், பட்டாசு வெடிக்கணும், பல பட்சணங்கள்லாம் சாப்பிடணும்னு இப்படி பகவான் எல்லாம் அனுகிரகம் பண்ணிட்டு அம்மா அவனை கொஞ்சம் நீ பொண்ணு விட்டான். வரம் கொடுத்தவன் இவன், ஐச்சர் யாரு? சத்யபாமா. ஆக பகவான் கிருஷ்ணன் யாரையும் தன் கையினால கொல்ல மாட்டார். ஆனா எல்லா சூத்திரதாரிகளையும் அதனால என்ன பண்ணுவானா, நீ அடி, நீ கொள்ளு, நீ அவனை பாதி இவனும் இவன் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அடிக்க வச்சது. அவர் பாவம் தெரிவிக்க மாட்டார். ஆனா சொல்றான், கொலையும் செய்வான் கண்ணன், ஆனா ஒன்றும் பண்ண மாட்டான். பகவான் வந்து ரட்சிக்கிறவர், காப்பாற்றுறவர். அதனால நமக்கு ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான், நம்பிக்கை அப்படிங்கிறது நமக்கு குறையும் பொழுதுதான் அஜ்ஞானம் வருது. அஜ்ஞானம் வரும்போது என்ன, கண்ணன் தாங்கல் எவ்வளவு தூரம் இருக்கு, பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு பூசு கட்டின்னு போயிட்டு வரலாமே அப்படின்னா, பக்கத்து கோவிலுக்கு போனா, கோவில்ல போனா சுவாமி இருக்க எல்லாம் இருக்கும், ஆனா அங்க குருமார்கள் இருக்க மாட்டான். குருவும் அம்பாலும் சேர்ந்து இருக்கக்கூடியதான, இப்ப காஞ்சிபுரத்துக்கே ரொம்ப பேர் படையெடுத்து போறான், அங்க குருமார்கள் இருக்கா, குருமார்களும் அம்பாவும் இருக்கிறதுனால ஒரே இடத்துல ரெண்டும் நமக்கு கிடைக்கிறது. குருவும் பாக்குறோம், அம்பாலையும் தேவியும் நமக்கு தரிசனம் பண்றோம், ரெண்டும் ஒரு இடத்துல கிடைக்கிறது அனுகிரகத்தை யாரா விடுவாள, அதை விட்டுட்டு குரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னா எல்லாம் அந்தந்த காலகட்டத்துல அதாவது பார்த்தாதான் புண்ணியம். தீபாவளி அன்னைக்கு பார்க்கறதுதான் புண்ணியம். ஆனால் தீபாவளி என்பது நமக்கு நரகாசுர வதம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இந்த தீபாவளி அன்னைக்கு நரகாசுரம் நமக்கு நல்லதெல்லாம், இந்த தீபாவளி அன்னைக்கு நல்லது அப்படின்னா பழையன கழுதலும் புதியன புகுதலும், எல்லாம் புதுசு, எல்லாம் புது பக்ஷணங்கள், புது ஆகாராதிகள், புதுசான வஸ்திரங்கள், புது எண்ணெய், புதுசா எண்ணிக்கும் இல்லாத திருநாள, புதுசா வெந்நீர் ஜலம் ஸ்நானம், அந்த மாதிரி ஒரு புதுமையை ஏற்படுத்திட்டு போனார். அது மாதிரி தீபாவளி மகோத்சவம் என்பது நமக்கு குருவருள் இருந்தால்தான் இந்த மாதிரி ஒரு காரியங்கள்லாம் நடக்கும். அந்த குருவருள் நமக்கு மேல மேல இருக்கணும். அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு நெருள் சதாசிவ பிரமேந்திரன் இருக்க நெருள் இருந்தாலும் அவர் வந்து 3 இடத்துல ஒரே நாளில் 3 இடத்துல ஜீவன் சமாதி அடைஞ்சார். அப்போ அந்த சைத்தன்யமானது அந்த சூக்ஷ்மமா இருக்கக்கூடியதான அவருடைய அந்த உயிர், அந்த ஜீவன் 3 இடத்துல இருக்குங்கிறார். அந்த ஊஞ்சலூர்னு ஒரு ஊருக்கு ஈரோடு பக்கத்துல அங்கே இருக்குங்கிறார், ஒரு நாமக்கல் பக்கத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்குங்கிறார், இங்க நெல்லூர்ல இருக்குங்கிறார். 3 இடத்துல ஏக காலத்துல சமகாலத்துல அவர் ஜீவன் முக்தராயிருக்கார். அது மாதிரி சாதுக்கள் மகான்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவ மகாபரிவா இருக்கிற காலத்திலேயே அவர் அம்பாலோடு கலக்கல, அம்பாலாகவே வாழ்ந்தார், அம்பாலாகவே இருந்தார். மகாபரிவா வேற, அம்பாள் வேற அப்படின்னு இல்லை, ரெண்டு ஒன்னாக பாவிச்சவாளுக்கு ஒன்னாகத்தான் தெரியும். இது வேற அது வேற அப்படிங்கும் போது நமக்கு அந்த வேற்றுமையும் காண்பிப்பார், ஒற்றுமையும் காண்பிப்பார். நீ மனது ஒருநிலைப்படும் பொழுதுதான் ஒற்றுமை என்ற ஒரு சித்தாந்தம் உன் மனதுல பிறக்கும். மனது ஒருநிலைப்படவில்லை என்று சொன்னால் அங்க வேற்றுமை என்ற சித்தாந்தம். வேற்றுமையில நாம வந்து பெரியவாளை பார்த்தாச்சு, அடுத்து நான் காமாட்சியை போய் பார்க்க போறேன்னு பெரியவாட்டியை சொல்லுவோம். பெரியவா கேட்பா, அடுத்து எங்க ஊருக்கா? இல்ல பெரியவா, நான் போய் காமாட்சி பார்த்துட்டு வரேன். பெரியவா மனசுக்குள்ளே சிரிச்சுப்பான், இங்க நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், அவன் காமாட்சி பார்க்க போறானே. சரி, அங்க போனதுக்கு அப்புறம் அங்க கேப்பா, கோவில்ல என்ன தரிசனம் ஆயிடுச்சா, அப்புறம் எங்க போறேன்? நான் மனதுக்கு போய் பெரியவாளை பார்க்க போறேன்.
அங்கையா சிரிப்பா, கருவறையில் இருக்கக்கூடிய காமாட்சி சிரிப்பா, என்னடா அது கோமாளித்தனமா இருக்கு, அங்க ஒண்ணு சூக்மமா, அங்க ஒண்ணு ஸ்தூலமா உட்கார்ந்து இருக்கு, இங்க ஒண்ணு சூக்மமா உட்கார்ந்து இருக்கு, அது ரெண்டும் ஒண்ணுதான், அந்த ரெண்டும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஞானம் வரும். அதுக்குத்தான் இந்த வேதாந்தம், இந்த சத்விஷயம், இந்த மாதிரி சத்சங்கம்ங்கிறது ரெண்டும் ஒண்ணுதாங்கிறது. ராமச்சந்திரமூர்த்தி வந்து ரொம்ப பெரிய ஒரு பகவான் அவதாரமே பண்ணாலும் கூட அவர் பண்ணின காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது கூட பிறந்தவர்களுக்கெல்லாம் ஒரு துவேஷம் இருக்கும், அவர் அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு. ஆனா லோகாயுதமா இருக்கிறவ எல்லாரும் ராமரை கொண்டாடினான். கிருஷ்ணனோடு இருக்கிறவா கிருஷ்ணன் பண்ணின காரியங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவனோடு இருக்கிறவெல்லாம் கிருஷ்ணன் தப்பு பண்றான்னு தோணும். உலக அளவில் பார்த்தா பகவான், அதனால அஜ்ஞானம்ங்கிறது நமக்கு போகணும். அந்த அஜ்ஞானம் போகணும்னா அஜ்ஞான திவிராந்தஸ்ய, அந்த அஜ்ஞானம் ஆணவத்தினாலதான் நமக்கு வருது. ஆணவம் வந்து இங்க இருக்கிறவர்கள் யாருக்காவது ஆணவம் இருக்கான்னு கேட்டா எல்லாரும் ஆணவம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களை ஆணவம் இருக்கான்னு கேட்டா நாளைக்கு நீங்க வரமாட்டேன். இந்த அம்மா உனக்கு ஆணவம் இருக்கான்னு கேட்டா இருக்குன்னு வந்துப்பா, இன்னொருத்தர் கேட்டா அப்படின்னா என்னாம்பா. சோ ஆணவன் வந்து அர்ஜுனனுக்கு இருந்திருக்கு, அந்த காலத்துல பகவானுக்கு இருந்திருக்கு. இந்த ஆணவத்தை அழிக்கிறதுக்காக பகவான் பல நிலைகள் அர்ஜுன் இடத்துல பண்ற. ஒரு ராஜா கிட்ட போகும்போது பகவான் கௌரி பட்சான் ஜெயிக்கிறார். ராஜா கேட்கிறான் கிருஷ்ணன் கிட்ட, உனக்கு என்ன போகணும்னு, உன் பையன் எனக்கு தானமா கொடுங்குறாரு. பையனு தானமா கொடுக்கறதா, அது தப்பு இல்லையா, இல்ல நான் என்ன கேட்டாலும் நீ கொடுத்தாகணும் கொடுங்குறாரு. பக்கத்துல அர்ஜுன் இருக்கிறான். பையனை கொடுக்கும் பொழுது கிருஷ்ணன் ஒரு 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 மெசேஜ் சொல்றாரு, உன் பையனை முழுமையா கொடுத்தா வாங்கிக்க மாட்டேன், ரெண்டா குழந்தை எங்கிட்ட கொடுங்குறாரு. ரெண்டா குழந்தை கொடுக்கணும்னு கத்தியை கொண்டு வந்தாச்சு, அருவால ரெண்டா வெட்ட போறான். அப்போ வலதுகள்ல இருந்து தாரதாரியா தண்ணீர் கொட்டுறது அந்த பையனுக்கு, இடதுகள் நன்னா இருக்கு, வலதுகள்ல மட்டும் தண்ணி கொட்டுறது. பகவான் கிருஷ்ணன் சொன்னா, ஒன்னு தானம் பண்ணும், தானம் பண்ணக்கூடிய பொருள் துக்கத்தோட இருந்தா நான் தானம் வாங்க முடியாது, ஆகையினால எந்த ஆகலான்னு உன் பையனுக்கு அடு. அப்ப அவன் சொன்னானா, இடது பாகம் செய்த புண்ணியத்தை வலது பாகமாக நான் செய்யல, எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல, தானம் ஒருத்தர் வாங்கிக்கிறார் ஆனா அது கொடுத்து வச்சிருக்கு, நான் கொடுத்து வைக்கலையே, நான் என்ன பாவம் பண்ணிடுறேன்னு அந்த சரீரம் அழுதுதான். அதுக்கப்புறம் பகவான் வந்து துக்கப்படுற இடத்துல அந்த துக்கப்படுபவன் தானம் பண்ணக்கூடிய பொருளும் தானம் பண்ணுபவன் துக்கத்தோடு இருக்கக்கூடாது, ரெண்டுமே துக்கப்படாததா இருக்கணும். அதனால பகவான் என்ன பண்றார், அர்ஜுனனுக்கு அந்த இடத்துல அவனுடைய ஆணவத்தை அடக்கிறதுக்கு அர்ஜுனன் பார்த்தாங்க, இப்படி கூட இருக்கா அப்படின்னு. அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை ஆணவத்தை அடக்கிறதுக்காக பகவான் நிலைகள் எல்லாம் பண்ணார். அதனால முதல்ல கிருதயுகத்துல தாய்த கப்பனார் இல்லாத அஞ்சு அவதாரங்கள் தோன்றியது, மத்ஸ்யகூர்ம வராக நரசிம்ம வாமன ஐந்து அவதாரங்கள். அது பகவான் அவதாரம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க அதர்மத்தை அழிக்கிறதுக்காக அவரே அவதாரம் பண்ணி, அதாவது எந்த மாதிரி அவதா எந்த மாதிரி அங்க அதர்மம் வந்ததுன்னா, சுவாமி இல்ல நாங்க